எங்க அப்பா வந்து நாளைக்கு இறந்து போக போறாரு. இன்னைக்கு சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. எப்போது வந்தார்னா சிங்கப்பூருக்கு வந்தார்னா காடி எடுத்துட்டு வருவார். வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நினச்சாரோ தெரியாது, அம்மா வந்து நீ எந்த காலத்துலேயும் சரி பிள்ளைங்களை மட்டும் நல்லா படிக்க வச்சிரு, அதான் நல்ல ஒன்று பலன் கொடுக்கும்னு சொன்னார். அப்புறம் என்ன அப்பா அப்படி சொல்லிட்டு சரின்னு நான் எப்போதும் அதை அப்புறம் பிற்பாடே எங்களை வர சொல்லியிருந்தார் மிர்சிங்க்கு. அப்போ நாங்கள்லாம் போயிட்டோம்னா திடீர்னு நைட்டு வந்து அப்பா இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்கில் போய் காடியை விட்டு இறங்கி கை கொஞ்ச நேரத்தில் இறந்துட்டார். அப்புறம் நாங்கள்லாம் போயிட்டோம். எந்த நேரத்துலையும் என் பிள்ளைங்களை படிக்கிற நேரத்தில் நினைப்பேன் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா என்ன சொன்னார், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நல்லா, அதனால தான் என் பிள்ளைய நல்லா படிக்க வைச்சேன் பிள்ளைங்களை. எந்த நேரத்துலையும் சரி, என் மக கிருஷ்ணன் கேர்ள்ஸ் ஸ்கூல் படித்தா, அவன் முன்ன மற்றபடியும் நல்ல ஸ்கூலில் தான் படித்தாங்க எல்லோரும். ஓரளவு எந்த பிள்ளைய எடுத்தாலும் சரி, ஸ்லோவாக இருந்தாலும் சரி அதை புஷ் பண்ணுவேன் எப்போதும். எந்த பிள்ளையும் படிக்கிறதுக்கு டியூஷன் வைப்பேன். இவனுக்கு நம்ம மகனுக்கு கூட மலையாளத்து பிள்ளைங்கள இந்த ஸ்டூடெண்ட்கள்லாம் இருக்காங்க இங்கே படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு டியூஷன் வச்சுருக்கேன் நம்ம மகனுக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களை எப்போதும் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். படிப்பு எனக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் எனக்கு பற்றி ரொம்ப பணம் காசை பற்றி கூட கவலை இல்லை. எந்த டியூஷன் கொடுத்தாலும் படிப்பு தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எப்போதும் சொல்கிறேன் படிக்கிறேம்மா பாஸ் பண்ணிடுவோம்மா, ஏம்மா கவலைப்படுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சாரதா வளர்க்குறதுனால தான் இவன் இவ்வளோ திறமையாக வந்திருக்கான். சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாரத்து பிள்ளையில எடுத்துகிட்டு வந்து எப்படி இருந்தான் எப்படி போனான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எல்லாரும் இங்கே உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் வளப்பில் இருந்தால் அவன் இவ்வளோ இவ்வளோ ஜனங்களோட பழகிறது ஜனங்களோட இருக்கிறது எல்லாம் வளப்பை பொறுத்ததுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வளர்க்குறத பொறுத்தது ஜனங்களோட பழகிறது, வாங்க போங்கன்னு சொல்கிறது, அண்டின்னு சொல்லணும் அங்கிள்னு சொல்லணும், அந்த மாதிரி நம்ம வளப்பை தான். எவ்வளோ ஸ்லோவாக இருந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் திறமையாக வந்துடலாம். நம்ம வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ இவனை பார்த்துக்கிட்டது இவனை தான் நான் வச்சுருந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி போட்டு பால் கொடுக்கறது அதை செய்கிறது இதெல்லாம் இவன் தான். அப்புறம் நான் இவனை எப்போ பார்த்து ஒரு தங்கச்சி பொண்ணு இருந்துச்சு, அப்போ அதுவும் போன ஒரு படி இவனையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துட்டேன். அந்த பாசம் வந்து எல்லா பிள்ளையோட இவங்க கூட தான் ஜாஸ்தியாக போச்சு. அவனும் பாசமாக இருப்பான், வந்தவனா அம்மா அம்மான்னுவான். ஏமா எங்கிரிமா ஏன் எங்கிரி பண்ணுறீங்க.